மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக ஸ்மால் குவான்டிட்டியில் ரெசிபி செய்யலை, எல்லாமே பல்க் பல்காக செஞ்சுட்ருக்கோம். அண்ட் மலேசியா, ஸோ இந்த ஷார்ஜா இந்த இதுதான் போட்டுட்ருக்கோம், ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறோம், பட் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வந்து இந்த கேல் பேட்டர், அந்த பித்தப்பையில் வந்து கல் இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸு, நிறைய அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு, பட் சரியான டேஸ்ட்டில். நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க வாழைத்தண்டு சூப்பாகவே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மட்டன் சிக்கன் சூப்போடு நல்ல டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்டு நான் துபாயில் வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் வந்து ஈஸியாக கிடைக்கும், ரோட்லேயே கிடைக்கும். எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா, நம்ம ஊர் காசு 150 ரூபா யூலோண்டு பீஸ், சரியா? அது வந்து ஈஸியாக கிடைக்கிறவங்க அதை அனுபவிங்க, டெய்லி அனுபவிங்க, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது வந்து ஒரு அடிக்கு இருக்குது, இதுலேருந்து கால் அடி மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு துண்டை கட் பண்ணும், கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுப்புலாம் பத்த வைக்க வேண்டாம். நான் இந்த வாழைத்தண்டை இதில் சேர்க்குறேன். என்ன ஆயில் போடல, வெங்காயம் போடல, சூப்பில் எதுவும் போடாமல் டைரெக்டாக வாழைத்தண்டை போட்டார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆயிலே இல்லாமல் செய்ய போகிறோம். வாய்க்கு ருசியாக வேணும், ஏதோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக ஒரு சூப் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆயிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே போடலாம். பட் வேண்டாம், நம்ம வந்து நோய் நிவாரணத்துக்காக ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆயிலே இல்லாமல் செய்வோம். போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு 4 பூண்டு தோலை உரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு பூண்டுன்னா ஒரு 10 பல்லு பூண்டு போடலாம். இது வந்து மலை பூண்டு, பெருசாக இருக்குது, அதனால 4 பீஸு இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, 2 பச்சை மிளகா முழுசாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம், கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது பாருங்கள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில், சின்னதில்லை பெருசும் கிடையாது, மீடியம் நடுத்தரமான சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடிசன் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்தது சீரகம் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, அப்புறம் மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, ரெண்டே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது சால்ட்டு அல்லது கல்லுப்பு, எதாக இருந்தாலும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கும். சூப்போட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எல்லோவாக இருக்கும். கடைசியில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம், அதை ஆட் பண்ணும்போது அது பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் மஞ்சள் 2 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து 1.5 லிட்டருக்கு ஆட் பண்ண போகிறேன், 2.5 லிட்டர். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, தட்டு போட்டு மூடுறோம். இப்போ இந்த 2.5 லிட்டரை நம்ம 2 லிட்டருக்கு ஆக்கணும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஃப்ளேமை, கொதி வரும், நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே தட்டே மூடியே இருக்கட்டும். இதை கிண்ட வேணாம், குதிர வேணாம், எதுவும் வேணாம், அடியெலாம் எதுவும் பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். நல்லா அந்த அந்த வாழைத்தண்டோட சாறு, பூண்டோட சாறு எல்லாமே இறங்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை 20 நிமிஷமாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம், நல்லா வெந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதிலிருந்து பச்சை மிளகாயை மட்டும், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் தேடி எடுத்துருவோம். ஏன் இந்த பச்சை மிளகாய் எடுக்கிறோம் அப்படின்னா, சும்மா காரத்துக்கும் ஃப்ளேவருக்காக நம்ம போட்டோம். இதில் இருக்கிற சாரெலாம் அதில் இறங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற வாழைத்தண்டு எடுத்து அரைக்க போகிறோம். அதை ஏன் அரைக்க போகிறோன்னு சொல்கிறேன், முதல்ல எடுத்துருவோம். கண்ணில் மாட்ட மாட்டேங்குதே, எங்கே போச்சு, ஏற்கனவே கண்ணாடி போட்டும் சரியாக தெரிய மாட்டேங்குதே. ஓகே, அவ்வளோதான், எடுத்துட்டோம், வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த சூப்பை வடிகட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு இருக்குது, மல்லி இருக்குது, அப்புறம் இந்த வாழைத்தண்டு, வெங்காயம், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல தண்ணியை ட்ரை பண்ணிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வந்துச்சு பாருங்கள், அது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மறுபடியும் இந்த பாத்திரத்துலேயே சேர்ப்போம். இந்த ஜாரில் இருக்கிற மசாலாவை சேர்ப்போம். வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லா மெடிக்கல் ஐட்டம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தேன் இல்லையா, ஸோ இது சீக்கிரமாக வேலை ஆகணும்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் அரைச்சேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மத்து கடைவாங்கல அந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லது. முழு
ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மிக்சியில் அரையும் போது ஹீட் ஆகும், அதனால் அதோடைய தன்மை மாறும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம், ஏன் அரைச்சி இதில் சேர்த்தோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாழைத்தண்டு சூப்பை வந்து ரெடி பண்ணி இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி நாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் சூப்பு குடிப்பாங்க. நம்ம இதிலே அரைச்சி மிக்ஸ் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூப்பு வந்து திக்காயிடுச்சு பாருங்கள், தண்ணி மாதிரி, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் லைட்டாக திக்காயிடுச்சு. இப்போ சூப்பை வந்து திக்காகணுன்னாலே வந்து கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணணும், அப்போ தான் திக்காகும். அதெல்லாம் தேவையே இல்லை. இது பாருங்கள் திக்காயிடுச்சு. இன்னொன்று, அதில் ஆயிலும் இல்லை. ஆயில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம குடிக்கலாம். ஆயில் இருந்தால் அது என்ன, குடிக்கும்பொழுது ஆயிலியாக இருக்கும், அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்காது. சரி, இப்போ ஃபைனலாக இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சிடறேன் நான். ஏன்னா அணைச்சிட்டேன் அதை வடிக்கும்போது. வச்சு பெப்பர் எவ்வளோன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு. இது வந்து நான் சொன்னாலும் அப்படியே போட்டிங்கன்னா இந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லை நான் வந்து வெறும் வந்து எனக்கு ஆரோக்கியத்தை குடிக்கிறேன், எனக்கு காரமும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், மறுபடியும் கொதிக்க வைக்கலாம், தேவையில்லை. நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சது என்னென்னா, சரி பெப்பர் சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. நம்ம போட்ட ஐட்டம் அப்படியே இருக்குது. நம்ம 2.5 லிட்டர் போட்டிருப்போம், இது 2 லிட்டருக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் திக்காக வந்துருச்சு. இப்போ வந்து இதை என்ன பண்ணுவோன்னா ஒரு பவுலில் போட்டு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லை, ரொம்ப ஹீட்டாக எந்த பொருள் நம்ம குடிக்கக்கூடாது. டீயாக இருக்கட்டும், சுடுதண்ணியாக இருக்கட்டும், சூப்பாக இருக்கட்டும், ஒரு இதமான சூட்டில் தான் நம்ம குடிக்கணும். நம்ம என்ன நினைப்போம்னா, சூடாக குடித்தா தான் நல்லது, நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு இருந்தால் கட்டும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப சூடாக குடிச்சோன்னா அது நம்மளுக்கு ஆபத்து தான். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படி தான் சொன்னீங்க அப்படின்வீங்க, அதனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்வீங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு டேஸ்ட்டு இந்த அவுட்புட்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.